ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இப்போ நம்ம புளிச்சக்கீரையில் தொக்கு, சட்னி எப்படி வேணால் சொல்லலாம், கோங்குரா தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய கட்டு புளிச்சக்கீரையை எடுத்து காம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலையை மாத்திரம் நல்லா தண்ணியில் போட்டு அலசி பழுத்த இலை காஞ்ச இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை தண்ணியை வடிகட்டி ஒரு துண்டில் போட்டு நல்லா ஒத்தி எடுத்துட்டோன்னா ஈரம்லாம் போயிடும். ஈரம் இல்லாமல் பண்ணினோன்னா நல்லா 1.5 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். ஈரம் படாமல் ஸ்பூனு, ஈரம் இல்லாத பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நல்லா தண்ணியை வடித்து துணியில் போட்டு ஒத்தி எடுத்தாச்சு. கத்திரிக்கோலால் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறமா வானிலையில் போட்டு இதை நல்லா எண்ணெயை விட்டு வதக்க வேண்டிதான். இந்த கோங்குரா வந்து பண்ணி வச்சுட்டோன்னா இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுவும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த கோங்குரா தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல லஞ்சாகவே அதை யூஸ் பண்ணலாம், பப்படத்தோடு பொரித்து சாப்பிடலாம். இப்போ வந்து வானிலையில் 2 ஸ்பூன் தனியா, 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுக்கிறோம். மிளகா 7-8 சேர்த்து வறுக்க வேண்டிதான். அவங்கவுங்க காரத்தக்கன கூட்டியும் வச்சுக்கலாம், குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். நான் 8 மிளகா வச்சுட்டுருக்கேன், காஞ்ச மிளகா. இப்போ வானிலையில் நல்லா எண்ணெய் 3-4 ஸ்பூன் விட்டு இந்த கட் பண்ணி வச்ச புளிச்சக்கீரை, ஆஞ்சு சுத்தம் பண்ணி வச்ச கீரையை போட்டு நல்லா வதக்க வேண்டிதான். 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். அதில் வந்து புளிப்பு சுவை இருக்குது, அதனால் புளியெலாம் நம்ம சேர்க்க வேண்டியதில் சுருளை வதங்கிடும். 4 நிமிஷம் வதக்கினீங்கன்னா இவ்வளோ கீரையாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இத்தினூண்டாக சுருண்டு போயிடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா பசியை தூண்டக்கூடியது, பித்தத்தெல்லாம் போக்கக்கூடியது, இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை இது. குடல் புண்ணெல்லாம் குணமாக்கும். இதை அரைச்சி மேல் பூசா சொறி சிரங்கு போன்ற தோல் வியாதி கூட தடவினா நல்ல குணம் ஏற்படும். ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் அழிக்கக்கூடியது. இது பாருங்கள், மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. உப்பு புளி தேவையில்லாதே புளிப்பு இருக்குது. காரத்துக்கு இந்த மிளகா, தனியா, வெந்தயம், ஜீரகம் இவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயன், புரோட்டீன், ஃபோலிக் அமிலம், ஆன்டிஆக்சிடெண்ட்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த புளிச்சக்கீரையில். இப்போ பாருங்கள், அந்த வறுத்து வச்ச பொடியை, வறுத்து வச்சதை தனியா, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக பொடித்து நல்லா சுருளை வதக்கின புளிச்சக்கீரையில் போட்டு கிளற வேண்டிதான். நல்லா 2 மினிட்ஸ் கிளறினீங்கன்னா அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கிடும். எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன், வேணும்னா நீங்கள் கூட கூட விட்டுக்கலாம். நம்ம எங்கள் வீட்டிலலாம் 4-5 நாள்லேயே இதெல்லாம் காலி ஆகிடும். நிறைய நாள் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் நல்லா நீ விட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்குது, ரெடியாகவும் ஆகிடுது இது தொக்குக்கு. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா, வானிலையில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு, கடுகு, மிளகா 2 கிள்ளி போட்டு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு உரித்து வச்ச பூண்டு 15-20 போடலாம். பூண்டு பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடலாம். வெங்காயம் பிடிச்சா அதை கூட நல்லா பொன் கலரில் இதில் சேர்த்து வறுத்து போடலாம். எப்படி சொல்லுவாங்க, மண்ணிட மண்ணிட மண்ணுக்கழகு, பொன்னிட பொன்னிட பொண்ணுக்கழகுன்ற மாதிரி இதுக்கு எவ்வளோ சாமான் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பூண்டு போடலாம், இல்லாட்டி வெங்காயம் போடலாம். ஒன்றுமே இல்லாமல் கூட வெறும்னா இந்த மாதிரி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டி கூட பண்ணலாம். பூண்டு போட்டதுனால அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசி ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டு, நம்ம தாளிச்சு கொட்டியிருக்கோம்ல கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலரு கலரி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும். இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இதில் 2 வெரைட்டி இருக்குது கோங்குறாவில்.
சிவப்பு தண்டில் ஒரு ரகம், பச்சை தண்டில் ஒரு ரகம். சிகப்பு தண்டு வந்து ரொம்ப புளிப்பு சுவை இருக்கும். அதில் பண்ணினீங்கன்னா நிறைய உப்பு காரம் தேவைப்படும். நான் பச்சை தண்டில் இருக்கிறது தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட சுவையை. அதோட வேனிஸ் குக் புக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், நல்லா சுருண்டு ஜம்முன்னு வந்துடுது. பார்க்கவே சாப்பிடணும் போல் தோன்றது. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு பயங்கரமாக சூட் ஆகும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட டேஸ்ட்டை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.